எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், பெரியவர். நீங்கள் உங்களை விட பெரிய ஒரு நபரை, ஒரு ஆவிக்குரிய தலைவர்களையோ பூமிக்குரிய தலைவர்களையோ உயர் அதிகாரிகளையோ பார்க்கும் பொழுது கட்டாயம் உங்கள் உடல் அந்த பாஸ்டரிலே ஒரு மாற்றத்தை காண்பிப்பீர்கள். சற்று குனிந்து வணங்குவீர்கள், சற்று பணிந்து வணங்குவீர்கள். ஏன் தெரியுமா? அது அவர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற மதிப்பை காட்டுகிறது. ஆண்டவர் கூட அப்படி ஒரு மதிப்பை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் மகா பெரியவர், பரிசுத்தர், உன்னதமானவர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர். ஆகவே அவர் சன்னிதானத்தில் வரும் பொழுது உங்களுடைய பாஸ்டரில், அதாவது தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிற நிலையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும். பெரிய ஒரு தீர்க்கன் அவர் தேவனை எப்படி பணிந்து கொண்டார் என்று ஒரு வசனத்தில் வாசித்தேன். ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கும் அதை சொல்லித்தர விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 18:42. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இந்த வசனம் என்ன சொல்கிறது? எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறினாராம், உச்சியில் ஏறினார் என்று சொல்லியிருக்கிறது. ஏன் உச்சி வரைக்கும் போக வேண்டுமா? அது ஒரு பிரயாசம் தானே. மோசேயை பார்த்து ஆண்டவர் யாத்திராகமம் 34:4 சொன்னார், நீ அதிகாலையில் எழுந்து நீ மலையின் உச்சிக்கு வா. அது ஒரு பிரயாசம், அது ஒரு முயற்சி. படுக்கையிலே படுத்துக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்தை பெற முடியாது. இருக்கிற இடத்திலே தூக்க மயக்கத்திலே நான் ஜெபித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. இந்த பக்தன் மாலையின் உச்சியில் ஏறுகிறான், தன் முகம் முழங்காலில் பட குனிந்து தரையிலே பணிந்து. எவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு மதிப்பும் கனமும் கொடுக்கிறார்கள் பாருங்கள். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு கனத்திற்குரிய ஒரு பாஸ்டர் என்று ஒன்று உண்டு, கனத்திற்குரிய ஒரு நிலைமை என்று ஒன்று உண்டு. அதை செய்யாமல் மனம் போல நீங்கள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாது. ஆலயத்தில் ஆனாலும், குடும்ப ஜபத்தில் ஆனாலும், தனி ஜபத்தில் ஆனாலும், வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த பணிவோடு, அந்த பயபக்தியோடு கூட நீங்கள் தீர்க்கனை போல தேவனை தேட வேண்டும். மலை உச்சிக்கு ஏறினார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமென்றால் நீங்கள் மக்களை விட்டு உங்களை விலக்கி ஒரு தனியிடம் தேடி, ஒரு பிரயாசப்பட்டு ஒரு இடத்திற்கு வந்து நீங்கள் தேவனை தேடினால்தான் தேவன் உங்களுக்கு தென்படுவார். தேவனை தேடுவதற்கு பிரயாசம் எடுங்கள். கர்த்தர் அடுத்த வசனங்களில் என்ன சொல்கிறார்? தீர்க்கனின் ஜபத்தை கேட்கிறார், வானங்களை திறக்கிறார், பெருமழை பொழிகிறது. முயற்சி எடுத்து தேவனை பயபக்தியோடு கனம் பண்ணுகிற பக்தனை தேவன் கனம் பண்ணாமல் இருப்பாரா? இந்த பிரயாசத்துக்கு பலன் என்ன தெரியுமா? அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இதுதான் பதில். உங்கள் வாழ்க்கையிலே பெருமழையை காண வேணுமா? தேவனை தன்னிடம் தேடி, அந்த மலையுச்சியில் ஏறியது போல தனியிடம் தேடி, பிரயாசப்பட்டு போய் தேடி, பணிந்து குனிந்து தேவனை தொழுது கொண்டு அவரை தேடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பெருமழையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் எங்களுக்கு தந்து விட்டீர், உங்களுடைய குமாரனையே கொடுத்து விட்டீரப்பா. ஆனால் எங்களிடத்திலிருந்து சிறு சிறு பக்தியை நீர் எதிர்பார்க்கிறீர், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர், பணிவை எதிர்பார்க்கிறீர். தேவ ஜனங்களுக்கு இன்றைக்கு இந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. மலை உச்சியில் ஏறி சென்று தேவனை தரிசிக்கவும், மலையுச்சியில் ஏறி சென்று தேவனை பணிந்து கொள்ளவும் தன்னை அர்ப்பணித்த தீர்க்கனை போலவே ஒரு சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனை பயபக்தியோடு தொழுது கொள்கிற சந்ததி, தேவனுக்கு வைராக்கியம் கொள்ளுகிற சந்ததி, தேவனை தேடி ஆண்டவரே தனியிடம் தேடி தேவனை சந்தித்து பதிலை பெற்றுக்கொள்கிற சந்ததியை இந்த காலத்தில் உருவாக்குங்க. விசேஷமாய் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா, உள்ளத்தில் தேவ பயம் உண்டாகட்டும், தேவ பக்தி உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உம்மை பணிந்து குனிந்து நடுக்கத்தோடு தொழுது கொள்கிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஜபத்திற்கு பலனாக பெருமழை வந்ததே, அதே போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெருமழையின் சத்தம் கேட்கப்படட்டும், பெருமழையின் ஆசீர்வாதம் பெருகி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக ராஜா இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்கள், தனியிடம் தேடி தொழுது கொள்ளுங்கள். பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படும், பெருமழையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். காட் பிளஸ் யூ.